ஹலோ பிபிஎஃப், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பேங்க நம்பி. நம்ம இதை விட ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சுத்தமல்லி டேமுங்க. நல்லாயிருக்கு பார்க்க, ஃபுல் வீடியோ பாருங்கள், நல்லாயிருக்கும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி வந்து நின்னா முன்னாடி எந்த ஹீரோவும் நிற்க முடியாது ராஜா. பிபிஎஃப் இங்க பாத்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல்லா தான் செம்மையா இருக்கு. இது நான் உள்ள வந்துட்டோம். நான் உங்களுக்கு வந்து இப்ப நான் வெளியே அவுட்டு போகும்போது காட்டுற மாதிரி இங்க உள்ள வந்து மீன்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. பிபிஎஃப் இந்தா, இதோ இந்த படிக்கட்டில் தாங்க ஏறி வந்த மேலே. ஏறி வந்து இந்த இடத்துலேருந்து வியூவை பார்க்கும்போது, மேலேருந்து வியூவை பார்க்கும்போது செம்மையாக இருந்ததுங்க, அழகாக இருந்தது. இவ்வளோ நான் இங்கே காலையில் ஒரு 10 மணிக்கெலாம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த படிக்கட்டு தான் ஜாலியாக இருந்தது. இந்த இந்த அங்கங்கே இந்த இதாக இருக்குல்ல காஞ்ச மாதிரி, அதெல்லாமே இப்போ வந்து வெள்ளத்தில் அடித்து வந்ததுங்க. எல்லாமே மரங்கள் மாதிரி நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், அங்கே இது காமிக்கிறேன் உங்களுக்கு. நீ ஏன் நடந்து பேச மாட்டேங்கிறேன்னா ஷேக் ஆகும். நம்மளோட ஆக்ஷன் கேமராலே எடுக்கலாம். அது வந்து எப்படின்னா, இப்போ இதாக இருக்குது, உள்ளே லைட்டாக மிஸ்ட் மாதிரி இருக்குது. அதான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குதுங்க. இருங்க, நான் அப்படியே போய் காமிக்கிறேன். பிபிஎஃப் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம நான் ஷேக் ஆகுங்க, அதான் எனக்கு ஒரு மனசங்கடமாக இருக்குது. அத்தி இங்கெல்லாம் வந்தீங்கன்னா பார்த்து சேஃபாக வாங்க, வழுக்கும். அப்படி வந்தீங்கன்னா இந்த இருக்குல்ல, இந்த காங்கிரீட் இருக்குல்ல, இந்த காங்கிரீட்டில் நடந்து வாங்க, வழுக்காது. இங்கே பாருங்கள் செம்ம ஸ்பீடாக போகுது. இங்கே ஒன்று திறந்து விட்ருக்காங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துலையும் திறந்து விட்ருக்காங்க. அந்த இடத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, செம்ம ஸ்பீடாக போகுதுங்க தண்ணி. நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இங்கே நான் சத்தமாக பேசினா தான் உங்களுக்கு நல்லாவே கேட்கும். இங்கெல்லாம் நம்ம விழுந்தோன்னா, ஆனால் இது அணமானிக்கு வச்சுருக்காங்க, தடுப்பான வச்சுருக்காங்க. இங்கே விழுந்தோன்னா நம்ம அங்கே தான் போயிடுவோம். அங்கேயும் இருக்குது, சரிங்க அங்கே போயிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எதுவுமே இல்லைங்க. ஆனால் மாதிரி இதில் விழுந்தோன்னா நேரம் அங்கே போய் தாங்க, அங்கே போய் தான் நிற்போம், வேறு எங்கேயுமே நிற்க மாட்டோம். இங்கே விழுந்தோம் அப்படின்னா நேரம் அந்த அந்த கொக்கு பறக்கிறதில்ல, அதுக்கிட்ட போய் தாங்க நிற்போம். நல்லா இருக்குது. ஆமாம், பசங்க அங்கே மேலே ரெண்டு பேர் இருந்தாங்க, அவங்கள காமிக்கல. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் அங்கே போனோன்னா அங்கேயுமே நிறையா இருக்குது. இங்கே வந்து இந்த லாப்ஸ்டர் சொல்லுவோம்ல, அதுக்கு தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. அதை இவ்வளோ நேரம் நாங்களும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்ட்டு. நான் ரொம்ப பொறுமையாக நடக்கிறேங்க, ஏன்னா ரொம்ப ஷேக் ஆகும். அல்ட்ரா ஸ்டெடியமில் போட்டால் வீடியோ வந்து கொஞ்சம் லேக் ஆகிற மணிக்கே இருக்கும், அது வேறு ஒன்று. அதனால தான் நான் அல்ட்ரா ஸ்டெடியமில் போகிறது கிடையாது. இந்த அங்கே மீன் போகுது பார்த்தீங்களா, இந்த மீன்லாம் போகுது. ஆனால் பார்த்து பத்திரமாக நடங்க, மெதுவாக நடங்க, ஏன்னா வழுக்கும் நல்லாவே. ரெண்டு மூணு டைம் நாங்களே கீழே கீழே விழுந்திருக்கோம். நான் சொன்னேன் அங்கே லாப்ஸ்டரு, இந்த போது பாருங்க. இதை மாதிரி நிறையா போச்சுங்க. இந்த அங்கே மீன், நாங்கள் அந்த ஒரு மரத்துக்கல்ல தான் நின்று, மழை பெஞ்சது திடீர்னு, நல்ல ரெயின் ஆச்சு. அப்போ தான் ஒரு மரத்துக்கல்ல நின்று நாங்கள் வாட்டில் இது பண்ணிகிட்டு இருந்தோம். கேமராவில் பார்த்தா ஷேக்கே இருக்க மாட்டேக்கு, பட்டு அவுட்புட்டில் பார்த்தோன்னா செம்ம ஷேக்காதுங்க, ஏன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் இங்கேயுமே நான் வருத்தப்படுற ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ட்ரோன் இல்லைங்க. ட்ரோன்லாம் இருந்தால் நேற்று அங்கே நம்ம பறக்க விட்டு அங்கே அந்த பச்சை பசேன் இருக்குல்ல, அதெல்லாம் செம்மையாக கேப்சர் பண்ணிக்கலாங்க, நல்லாயிருக்கும். அங்கே ஆட்டுக்கோட்டாய என்னன்னு தெரில, சரியாக தெரில. அந்த வழியாகவும் வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த அங்கே பசங்க குளிச்சுட்டு இருக்காங்க, இருங்க நான் காமிக்கிறேன் போயிட்டு. நல்லா இருக்குதுங்க, இங்கேருந்து போக மனசில்லை, பட் நம்ம 12:30 இருக்கணும் அங்கே, அதனால தான் கிளம்புறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிப்பி பார்த்தோங்க, அந்த இடத்த பார்த்தோன்னா செம்மையாக இருக்குது. இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே கொண்டு வந்து செம்மழகாக இருக்குல்ல அந்த இடத்த, இல்லை இவங்களாம் வச்சாங்களா என்னெல்லாம் எனக்கு தெரில, பட் அது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும்போது நல்லா இருக்குதுங்க பார்க்க. நான் இதோ இந்த மரம் இருக்கா, மழை பெஞ்சது, இந்த மரத்துக்கெல்லாம் தான் நின்று அங்கே சின்ன சின்ன கடைக்குள்ளெல்லாம் மீன் கிடந்ததுங்க, அதெல்லாம் பிடிச்சி விளாண்டுட்டு இருந்தோம். லாப்ஸ்டரு அதெல்லாம் பிடிச்சி விளாண்டுட்டு இருந்தோங்க. அங்கே பசங்க குளிச்சுருக்காங்க, இருங்க நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அங்கே ஆடு மேய்க்கிறாங்க, நல்லா இருக்குதுங்க.
இன்னொன்றுங்க, இதை வந்து இப்போ எல்லாருமே டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றிட்டாங்க. டூரிஸ்ட் பிளேஸாக தான் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா குளிக்கலாம், பட் நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் வாங்க, இல்லைனா எல்லாமே ஆழம்தான். இந்த ஃபஸ்ட்டு இங்கேருந்து கல் மண் மணிக்கு இருக்கும், அப்படியே உள்ளே போக போக ஆழமாக தான் இருக்குது. ஏன்னா நீச்சல் தெரியாமல் வந்தீங்கன்னா ப்ராப்ளம்ங்க. அதே இது அந்த மடக்கிட்டலாம் போயிட்டோம்னா அடிச்சுட்டு போயிடும் மொத்தமாக. அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி சின்ன வயசில், 4th சம்திங் ஏதோ படிக்கும்போது பொள்ளாச்சியில் வச்சு தான் வச்சுங்க எனக்கு. அந்த வாய்க்கா மாதிரி இருக்குல்ல பொள்ளாச்சியில், வாய்க்கா ஃபேமஸ்ஸு, அதில் வந்து எனக்கு அடிச்சு போயிட்டுங்க. அப்போ எனக்கு நீச்சல் தெரியாது. இங்கே வந்தீங்கன்னா நீச்சல் தெரிஞ்சால் வாங்குங்க, இல்லாட்டி வந்து இயற்கை ரசிச்சுட்டு போகலாம், நல்லாயிருக்கும். இதோ அங்கே நின்று இங்கே குளிக்கலாங்க, பட் உள்ளே போக போக ஆழந்தாங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அந்த அங்கே நிற்கிறாங்கல்ல பசங்க, அங்கே நின்று இங்கே குளிக்கலாம், பட் உள்ளே போக போக ஆழந்தாங்க. இந்தோ இங்கே பார்த்தீங்களா, காஞ்சி போய் கிடக்குதுல்ல, இது எல்லாமே வெள்ளத்தில் அடிச்சுட்டு வந்தது தாங்க. மரத்தெல்லாம் அடித்து சாய்ச்சி ஒரு இடத்துல போய் அப்படி சேர்த்து வச்சுருக்கு. நல்லா இருக்குல்ல, ஆனால் நல்லா இருக்குது எல்லாமே. நிறைய இடத்துல பாலங்கள் எல்லாமே உடஞ்சி கிடக்குது. வெள்ளம் வந்தப்போ இப்போ தான் சொன்னாங்க, இந்த ஊர் லோக்கல் தான் அந்த பசங்க ரெண்டு பேருமே சொன்னாங்க, இந்த ஊருக்கே லாஸ் தாங்க, ஃபுல்லாக லாஸு அப்படின்னாங்க. மண்ணெலாம் அரிச்சிட்டு போயிடுச்சு, எல்லாமே பண்ணிடுச்சு அப்படின்னாங்க. நான் சொன்னேன்லாங்க, நீச்சல் தெரியாமல் வந்தோன்னா பிரச்சனை அப்படின்னு சொல்லி. இதோ இங்கே பாருங்கள், ஏன்னா அணைக்கிட்ட திறந்துட்டுருக்காங்க. ஸோ எவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி போதும் பார்த்தீங்களா, எவ்வளோ ஃபோர்ஸாக போதும் பார்த்தீங்களா. இது வந்து நம்ம அடிச்சுட்டு போயிடும் டக்குனு அந்த இதுக்குள்ளே. ஸோ அதனால தாங்க நம்ம நீச்சல் தெரியாமல் வரக்கூடாதுன்றது. அங்கே நான் போலீஸ்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன தான் சொன்னார், நீச்சல் தெரியுமா அப்படின்னு கேட்டார். தெரியும் அப்படின்னு, அதை யோசிச்சு உள்ளே போங்க அப்படின்னாரு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகுது, இந்த சைடில் எவ்வளோ ஸ்பீடாக போகுதா, அதே இது இங்கிட்ட பாருங்கள். தண்ணி அள அப்படியே அந்த இறைக்குதுங்க, இறைச்சி தெரியுது, தெரியுதா? செம்ம ஃபாஸ்ட்டுங்க. அடுத்து இன்னொன்று சொல்ல மாட்டேங்க, இதோட என்ட்ரன்ஸை பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கா? இதில் யாரும் கை வச்சாங்க, நான் கை வச்சேன், க்ரீஸாக இருக்குது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அணைக்கட்டில் வந்து 170 சென்டிமீட்டர் வந்து தண்ணி இருக்குதுங்க, அதில் தெரியுதா 170 சென்டிமீட்டர். இந்த அணைக்கட்டோட ஸ்பெஷலை பார்த்தீங்களா, அந்த வர்ற வழி தாங்க அப்படியே உள்ளே நுழைஞ்சி வர்றோம், நல்லாயிருக்கு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்கோ அடிக்கும் உங்களுக்கு, அதனால் மெதுவாக தான் பேசி ஆகணும். நம்ம பையன் வெளியே தான் நிற்கணும், நம்ம பொண்ணு அது, நம்ம பொண்ணுன்ற பாருங்க, இல்லைங்க நம்ம ஆளுங்க அது. அதோ அந்த இங்கிருந்து அப்படியே தெரியும் பார்த்தோன்னா, இருங்க நான் காமிக்கிறேன் பாருங்க. இங்கே பார்த்தீங்களா, அது வாட்டில் அடிச்சுட்டு போயிருங்க நம்ம, நல்லாயிருக்கு. ஆனால் தாமிரபரணி அதோட இதை போய் சேரும் அப்படின்னாங்க, பாபநாசம் அந்த இடத்த போய் சேரும் அப்படின்னாங்க. இங்கேருந்து ஒரு ஃபுல் லொக்கேஷனை பாருங்கங்க, லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. நான் உண்மைக்குமே இந்த குளிக்கிறாங்கல்ல, இங்கிட்டு பக்கத்தில் வந்து குளிச்சிடக்கூடாது, அடிக்கும் இழுத்துரும் அப்படி. பிபிஎஃப்ஏ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஏன் கேட்டிங்கன்னா நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சுங்க. ஸோ அதனால தான் இங்கே இருக்க நல்லா பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்குங்க, யாருமே இருக்க மாட்டாங்க, டிஸ்டர்பன்ஸே இருக்காது. ஸோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது, நல்லா இருந்தது. இங்கே வந்து நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முதல் இதாக அந்த பெல் பட்டனை ட்ரைங்கன்னு தட்டி விட்டுக்கோங்க. லவ் யூ ஆளுங்க, டாட்டா பாய்.